ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரூப சங்கர் பேசுறேன். முதல்ல நமது ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் சார் அவர்களுக்கு 69வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதல்ல பதிவு செஞ்சுக்குவோம். வர்ற 7ஆம் தேதி இதை கொண்டாடும் வகையில் உலகத்திலேயே எங்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நவம்பர் 7ஆம் தேதி நம்ம வடவழனி கமலா திரையரங்கில் மட்டும் பெர்மிஷன் கேட்டு வெறுமாண்டி திரைப்படத்தை திரையிட கமல் சார் ஒப்புக்கொண்டுள்ளார். கியூப்லையும் பேசி ஓகே பண்ணியாச்சு. கமல் சார் ஆபீஸ்ல இருந்தும் ஒப்புதல் வந்துருச்சு. ஆனா அவங்க 6ஆம் தேதி நைட்டே போட சொல்லிட்டாங்க. ஸோ 6ஆம் தேதி இரவுல இருந்தே நமக்கு வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நவம்பர் மாதம் அல்ல, நம்மவர் மாதம். இந்த மாதத்தை இந்த வெள்ளி சனி ஞாயிறு பிரம்மாண்டமா கொண்டாட போறோம். 6ஆம் தேதியே நமக்கு வந்து 8 மணி ஷோ ஆரம்பிக்குது. பிரம்மாண்ட வரவேற்பு, பிரம்மாண்ட ஏற்பாடுகள், பிரம்மாண்டமா இருக்க போகுது. மொத்த பக்தர்களையும் ஒரே தியேட்டரில் பார்க்க போகிறோம். வேற எந்த தியேட்டருக்குமே வந்து கொடுக்கவே இல்லை, கமலா திரையரங்கு மட்டும்தான். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, கமலா திரையரங்கை திறந்து வைத்த அந்த பொற்கரங்கள் நமது உலக நாயனுடைய பொற்கரங்கள். ஸோ அவரே ஒப்புக்கொண்டார் அந்த 6ஆம் தேதி நைட்டே போட்டுருங்க, செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்கன்னு. அது வந்து இந்த அடியங்களுடைய தலைமையில் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக 3 நாள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண அடுத்த 3வது நிமிஷத்திலே 400 டிக்கெட் சேல் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் திருவிழா கொண்டாட்டம்னா, ஸோ டோன்ட் மிஸ் இட். 6ஆம் தேதி இரவு 6 மணிக்கு பக்தர்கள், ஆண்டவருடைய பக்தர்கள் எல்லாருமே நம்ம கமலா திரையரங்குக்கு வருகை தரவும், பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த விழாவை சிறப்பிப்போம். இன்னும் நீடூடி வாழ்க எங்களுடைய ஆண்டவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்தியன் 2 பார்த்தோம். சங்கர் சார், சல்யூட் சார். இன்னும் இந்தியன் 2 இந்தியன் 30 எடுக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம். எங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருப்போம். கோடான கோடி பக்தனில் ஒரு பக்தனாக நாங்கள் அதை கொண்டாடி கொண்டே இருப்போம். விருமாண்டிய தெருக்க விடுறோம் கமலா திரையரங்கில் 6ஆம் தேதி இரவு. எல்லாம் வந்துருங்க, சிறப்பாக கொண்டாடுறோம் எங்களுடைய தலைமையில்.